அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்க, தப்பு பண்ணுறீங்க, நம்ம பொண்டாட்டிக்கு தெரியாதுன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்கள் கூட 20 வருஷம் குடும்பம் நடத்துகிறா, 30 வருஷம், 40 வருஷம் குடும்பம் நடத்துகிறேன்னா அவளுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு தெரியாமல் போகலாம், அதை பெருசுபடுத்தாமல் போகலாம். இப்படி தான் விஷயம் இருக்குமே ஒழிய உங்கள் மனைவிக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஸோ 100% வந்து நீங்கள் இந்த இடத்துல உங்கள் மனைவியை முட்டாள் நினைக்காம, இது ஏன்னா நான் பார்க்குறது வந்து ஆண்கள் தான் வந்து பெரும்பான்மை இடத்துல பெண்களை வந்து சரியாக டீல் பண்ணாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக வச்சுருக்க பட்சத்தில் உங்களால் பெரிய வகையில் பணத்தை இருக்க முடியும். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது, உங்களோட குடும்பத்துக்கு நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பெண்களும் வந்து பணத்தை வச்சு தான் கணவனை இட போடுறதில்லை. அவனுடைய ஆண்மை என்பது வந்து 4 பிள்ளைங்களை பெற்று போடுறது ஆண்மை கிடையாது. அந்த கம்பீரம், அந்த ஒரு உயரமான ஒட்டக சிவிங்கி இருக்குது காட்டில், வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தை இருக்குது, யானை வந்து பலமான யானை இருக்குது, ஆனால் பலமும் கிடையாது, குண்டும் கிடையாது, உயரமும் கிடையாது, வேகமாகவும் ஓடாது. இருந்தாலும் சிங்கம் தான் வந்து காட்டுக்கு ராஜா என்பது போல் தன் கணவன்கிட்ட என்ன மைனஸ் இருந்தாலும் அவன் தான் கிங்காக இருக்கணும்னு ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுவான். அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுறது தான் ஒரு கணவனுடைய வேலையாக இருக்க முடியும், வேலையாக இருக்கணும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அது பணத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது உங்கள் வேலையிலையோ, உங்கள் சொந்தக்காரங்களுடைய பேச்சுக்கள்லையோ, அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ்லையோ நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு எடுத்த பணி. பணம் கொட்டும், இது உண்மை. பணத்துக்காக வந்து நீங்கள் ரொம்பலாம் நினைக்கிடாதீங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், உங்கள் மனைவி எங்கெங்கே கூப்பிட்டு போனீங்க, கல்யாணம் எவ்வளோ நாளாச்சு, 30 வருஷம் ஆச்சு, எங்கெங்கே கூப்பிட்டு போனீங்க, கண்டிஷன் சொல்லுவோம், கோவில் இல்லாமல் ஒரு இடத்த சொல்லுங்கன்ட்டு. இந்த பாவி பயிலுங்க, 95% மக்கள் வந்து கோவில் இல்லாமல் பொண்டாடி எங்கேயும் கூப்பிட்டு போனதில்லை. அது ஒரு பெரிய பாவம். அது கோவில் என்பது உண்மை, அது வந்து வருஷத்தில் 10 நாள், 15 நாள், 20 நாள் போகலாம். ஒரு அதோட 3 மடங்கு 4 மடங்கு ஊர் சுற்றணும். ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க, ஹோட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த 1 நாள் தான் அவளுக்கு லீவு சமைக்கிறதுக்கு. 7 நாளும் சமைச்சு, 7 நாளும் பாத்திரம் கழுவி, 7 நாளும் துணி துவச்சி போட்டு எடுக்கிற இடத்துல ஒரு வேலையாவது வெளியில் போய் சாப்பிடும்போது அந்த பாத்திரங்கள் ஒரு வேலை கம்மியாகும். அவளுக்கும் அவளுக்கு பிடிச்ச ஒரு உணவை எப்போ பார்த்தாலும், நாம் என்ன தான் செஞ்சு சாப்பிட்டாலும் வந்து அதை விட வேற ஒரு இடத்துல போய் சாப்பிடும்போது ஒரு திருப்தி இருக்கும் ஒரு பெண்ணுக்கு. ஸோ அவளுக்கு ரெஸ்ட்டு. அப்போ நீங்கள் உங்கள் மனைவியை என்டர்டெயின் பண்ணுங்கள், உங்கள் மனைவியை ஹாப்பியாக வச்சுங்க, உங்கள் மனைவியை வந்து அவள் ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொடுங்க. நான் எத்தனையோ 1000கணக்கான பெண்கள்கிட்ட பேச வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவர் வந்து எங்கேயுமே கூப்பிட்டு போனதில்லைங்க. என்னோடய நண்பர், பட்டுக்கோட்டில் ஒரு நண்பர் உண்டு, அவர் மனைவிக்கு கான்ஃபரன்ஸ் காலில் கேட்க ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு கேட்குறோம், எனக்கு ஊட்டி கொடைக்கானல் ஏதோ அந்த அம்மா சொன்னாங்க கூப்பிட்டு போகணும் ஆசைங்க, அவர் கூட்டே போக மாட்டாருங்க, காலை எழுந்து 4 மணிக்கு ஒரு யோகான்னு ஒரு விஷயம் பண்ணுறாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கின்றது. அந்த விருப்பு வெறுப்பை உணர்ந்து ஒரு ஆண் நடந்து கொண்டால் அந்த இடத்துல 2 விஷயம் நடக்கும். அதுதான் பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்கான ஒரு விஷயமும். நம்பர் 2, பணம் பெரிய அளவுலையும் ஈர்க்கப்படும் என்பது நான் கண்டறிந்த உண்மை. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீண்டும் இரவு சந்திக்கின்றேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.